Kasturi. Oh, Kasturi. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாதோ, விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாதோ. திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி. நான் உன் எனிமி கிடையாது, அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? என்னடி பொண்ணு போட்டோவை பார்த்து அப்படியே பிரமிச்சுட்ட? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? நான் ரொம்ப குடுத்து வச்சுவாமா. அம்மாடே என்ன சொல்ற? சாரிப்பா, அண்ணா ரொம்ப குடுத்து வச்சுவேன்னு சொல்ல வந்தேன். சரி, ரொம்ப டயர்டா வந்திருப்பேன், போய் குளிச்சு ரெடியாக நான் டிஃபன் கொண்டு வரேன். மேகலா, இந்த தனத்தை நேரா பார்த்த மட்டும் இல்ல, போட்டோல பார்த்தாலும் எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது. அது எப்படி? அவ பேரு தான் தனம். ஆச்சே, இவ என்ன அர்த்தத்துல சொல்றான்னு தெரியல. ஆமா, தெளிவா சொன்னா மட்டும் புரிஞ்சுக்குவீங்களா? ஐயோ, கடவுளே, நீ வந்து தான் என்ன காப்பாத்தணும். எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டே இருக்கேம்மா. காஃபி எடுத்துக்கோங்க. எப்படிமா பூ கட்டும் போது குடிக்கிறது? நான் எடுத்துக்கிறேன் அத்தை. காஃபி வச்சு, நான் உனக்கு ஊட்டி விட்ட காலம் போக நீ எனக்கு கண்ண போறியா? பரவாயில்ல தான. இந்த அம்மா என்னமா, நீ அவசரமா வர சொன்னேம்மா, அங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டேன்டா. எனக்கு வேண்டாம் காஃபி. அவங்க காய்கறி வாங்க பணம் கேட்டிருந்தாரு. இந்த இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. அப்புறம்டா, அந்த பூக்காரரை கொஞ்சம் வர சொல்லுடா. நமக்கு நிறைய பூ தேவைப்படும். நாளைக்கு வேற நிறைய முகூர்த்தம் இருக்கு. அப்புறம் கடைசி நிமிஷத்துல பூ இல்ல, அது இல்லன்னு வேற சொல்லிட போறாரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம். நான் பணம் வச்சிருக்கேன், செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தனியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பணத்தை வச்சு செலவு பண்ண, அப்புறம் இந்த பணம் எதுக்கு? என்கிட்ட தான் பணம் இருக்கு. இல்லனே இல்லன்னா உங்ககிட்ட தானே கேட்க போறேன். சொன்னா கேட்க மாட்டேன். நான் இந்த ராமலிங்கத்துக்கு போன் பண்ணிட்டு வரேன். அவன் இல்லன்னா கை ஓட மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். டேய் டேய் முரளி, கொஞ்சம் இரு. என்னம்மா? ஏய், மறக்காம அந்த சமையல்காரரை வர சொல்லு. ஏன்னா சமையலை பத்தி முக்கியமா நான் அவர்கிட்ட பேசணும். சாப்பிடுறவங்களோட வயிறு நிறையணும், மனசு நிறையணும். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், ஒரு நிமிஷம்டா. அப்புறம் கல்யாண மண்டபத்துல அலங்காரம் பண்ணியா? நடந்துட்டு இருக்கு. வாழை மரம் எல்லாம் வந்துட்டு இருக்கம்மா. அப்புறம் லைட் எல்லாம் கரெக்டா எரியுதான்னு பாத்துக்கோ. ஃபேன் எல்லாம் கரெக்டா சுத்ததான் பாத்துக்கோ. ஆமா ஆமா. அப்புறம் நிறுத்தறியா? வேலையில யாருக்கிட்ட பிடிச்சிருக்க? உன் பையன் முரளி கிட்ட. நாளை கல்யாண மண்டபத்துக்கு வந்து பார், சும்மா அசத்தலா இருக்கும். நீ சொன்ன மாதிரி ஃபேன் எல்லாம் பளிச்சு நிறையும், லைட் எல்லாம் படா படான்னு சுத்தும். சுத்துமா என்னடா? ஐயோ மாமா, ஃபேன் எல்லாம் படபடன்னு சுத்தும், லைட் எல்லாம் பளிச்சு நிறையும் சொல்ல வந்த. எங்க அம்மா குழம்பு என்னையும் குழப்பிட்டாங்க. தெரியாம சொல்லிட்டேன்டா, போடா சீக்கிரம். போயிட்டு வா. ரைட் ரைட்.
சாரதா, நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு செலவழித்து விட்டுறாத, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா செலவழிக்க போறது நீ தான். ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன நான் என்ன பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன், எனக்கு என்னென்ன இருக்கு, பணத்தை புடி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி, முரளி இருக்கால ஒரே பையன், அவங்க எல்லாத்துக்கு நீ சிறப்பா செய்யணும்ல. அதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. ஓ, அப்படி வரியா நீ? சரி சரி சரி. ஆமா, இந்த சுரேஷ் கஸ்தூரியும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, முதல் ட்ரெயின் வந்தாச்சு, இன்னும் காணலையே. ஒருவேளை பஸ்ல கூட்டு வரணும், அவங்க எல்லாம் பஸ்ல கூட்டு வரணும்னு அவங்க கிட்ட எத்தனை சொல்றேன். நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. சுரேஷ் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். மாப்பிளைக்கு லீவு கிடைச்சிச்சோ என்னமோ தெரியலையே. சரி, மத்தியான ட்ரெயின்ல வராங்களா நான் பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த ராமலிங்கம் வந்தானா, அவனை அங்கங்க போவனா இங்கேயே இருக்க சொல்லு. அவன் கால சக்கரத்தை கட்டி அங்கேயும் சுத்திட்டே இருப்பான். அது அந்த வந்துடுறேன், நீங்க பாத்து போங்க. அப்புறம் சீக்கிரம் வந்துருங்க. கஸ்தூரி மாப்பிளையும் வந்துட போறாங்க. ராமலிங்கம் வந்தானா காபி கொடுத்து உட்காரவே. சரி சரி. என்னக்கா இது, இன்னும் பூ கட்டிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் ஆகட்டும். அப்புறம் தனத்தோட மாமியார் ரொம்ப திமிர் பிடிச்ச பொம்பளை. என்ன, அந்த பொம்பளை எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு இந்த கல்யாணம் பிரமாதமா இருக்கணும். என்ன, சரியா? அண்ணனோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. சரி. இரு இரு, இந்த பூ வச்சுக்கோ. கொடுங்க, சீக்கிரங்கா. முகப்பு வேணா கொஞ்சம் மேல தூக்கி கட்டலாமா? மரம் இடிக்கும் சார். அப்படியா? இது ஒரு கயிறு போட, மரத்தை நல்லா இறுக்கமா கட்டிருக்கணும். வா வா கஸ்தூரி, வா வா. அப்பா, நீங்க வருவீங்கன்னு நான் வாசல்லயே காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுப்பா, வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன் நீங்க வாசல்ல காத்துட்டு இருப்பீங்கன்னு. ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வரணும் தான் நினைச்சோம்ப்பா, ஆனா அவருக்கு லீவ் கிடைக்கல. மாப்பிள்ள வாங்க, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ட்ரெயின் என்ன, நாங்க ஓட்டிக்கிட்ட வந்தோம், சும்மா உட்காந்துக்கிட்டு தானே வந்தோம். சரி வாங்க, உள்ள போலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம், எங்க போற? காருக்கு பணம் கொடுத்துட்றேன். நம்ம டிரைவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். ஸ்டேஷன்ல இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கொடுத்துக்கிறேன். ராமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணதை வந்துடுறேன். சரி, வாங்க உள்ள போலாம். அக்கா, கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. என்ன, ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கீங்க? பொழுது முடிஞ்சா கல்யாணம்? வா கஸ்தூரி, கதை பேச ஆள் இல்லாம நாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். இப்ப நீ வந்துட்டல, வா உட்காந்து கதை பேசலாம். வா. என்னது, கதை பேசவா? நோ நோ, அதுக்கெல்லாம் எனக்கு நோ டைம், ஐ அம் பிஸி. உங்க ரெண்டு பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுல்ல? தெரியாம பேசிட்டேன், சாரி. கல்யாணம் வரைக்கும் எனக்கு உங்க கூட பேசறது கூட நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க, போங்க. அப்படி பொறுப்பா இருக்கிறவ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணுங்கிற நினைப்பு இருக்கா உனக்கு? சாரி அத்த, நான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணா இருக்கலாம், ஆனா என் புருஷன் என்ன சாதாரண வேலையிலயா இருக்காரு, அவரு பெரிய ஆபீசர் ஆச்சே. அவ்வளவு சீக்கிரமா வர முடியுமா? சாரதா, ஜம்முன்னு கஸ்தூரி வந்தாதான் இந்த வீட்டுக்கு கல்யாண கலை வரும் நான் சொன்னேன்ல, அது நிஜமாயிடுச்சுல. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரதா, இப்பதான் வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. மாப்பிளைக்கு வெந்நீர் வை, குளிக்கட்டும். அப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, முதல்ல நான் கல்யாண பொண்ணுங்களை பாக்கணும். இருங்க, வந்துடுறேன். அக்கா, நீ வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள நிறைய பேசிருப்ப, கொஞ்சம் தண்ணி குடி. முன்ன பார்த்ததை விட இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க, பாருங்க. கல்யாணம் பொண்ணாயிட்டல்ல, அதான். ஆமாமா. ஆமா, தானே இங்க உள்ளதான் இருக்கா? தனோ தனோ, வரேன் அக்கா. தனோ, உனக்கும் கல்யாண காலம் வந்துருச்சுடி. நீ எப்படி தெரியுமா இருக்க, சினிமால வர ஹீரோயினி மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நீ மட்டும் என்ன, பட்டத்துக்கு போய் ரொம்ப அழகாயிட்டே வரியே. போய் சொல்லாத. இல்லக்கா, நிஜமா இல்லடி. மாப்பிள, வாங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இங்க வேண்டாம், எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போட்டோம். அங்கிருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு போட்டோம். கூட்டிட்டு போ.
சரிக்கா. டேய், அவ சொன்னதை செய்வியா? சுரேஷ், மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் கேட்டு கவனிக்கணும். அவன் கூட இருப்பாங்க. போ. கஸ்தூரி, மாப்பிள்ளைக்கு டிஃபன்லாம் பண்ணி கொடுக்கணும். வா, சமையல் செய்யலாம். என்னது சமையலா? என் வாழ்க்கைய சமையல் கட்டுனா ஆயிடுச்சு. இங்க கூட வா. என்ன சொல்ற? இல்லத்த, அங்க நான் தானே அவருக்கு சமைச்சு போடணும். அதான். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் நான் சமையல் கட்டு பக்கமே வரமாட்டேன். எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். நான் என் தங்கச்சி கிட்ட நிறைய பேசணும் அத்த. சரி, நிறைய பேசுங்க, நான் சமையல் பண்றேன். இது உள்ள வச்சிருங்க. இது வேறவா? அக்கா, நீ கல்யாண புடவை பாக்கலையே, ரொம்ப சூப்பரா இருக்கு. வாக்க வாக்க, வந்து பாருமா. வாக்க வாங்க. என்னப்பா, வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமா? ஆமாண்ணே. நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நம்ம போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். சரிப்பா, இந்த பேக் எங்க வைக்கிறது? உள்ள வச்சுங்கண்ணே. வாங்க. ஓகே, இங்க வச்சுக்கலாம். வேற ஏதாவது வேணா கேளுங்க. சரி சரி. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏன் மூஞ்சி உம்முனே வச்சிருக்கீங்க? நீங்க வந்திருக்கிறது கல்யாணத்துக்கு. நாலு பேர்கிட்ட சிரிச்சு பேசியிருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு உங்களுக்கு? சுரேஷ், அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடு. ஐயோ, அது இல்லைண்ணே. வீட்டு மாப்பிள்ள இப்படி இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவங்களை விடுங்க, எங்க அப்பா என்ன நினைப்பாரு? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன். ஆ, அதான் ஏன்னு கேட்குறேன். நீங்கள் வந்திருக்கிறது கல்யாணத்துக்கு. அதுவும் இந்த மாதிரி கிராமத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு வரவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுவாங்க. டேய், நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வரவே விருப்பம் இல்லை. பிளாக்மெயில் படி கூட்டிட்டு வந்திருக்கேன், அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? மூஞ்சியை எப்படி வச்சுக்கணும்னு கூட உன்ன கேட்டு தான் வச்சுக்கணுமா? ஏய், இதெல்லாம் ரொம்ப டூ மச். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டேய், தப்பு எல்லாம் நீ பண்ணிட்டு அவளை போய் மிரட்டுற. நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது தப்பா? டேய், நம்ம வந்து சுப நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி மூஞ்சியை வச்சிருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? நான் ஒண்ணு இங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வரல. இங்கெல்லாம் நான் வரணும்னு இருக்கு. என் தலையை எடுத்துரா. பிளாக்மெயில் பண்ணா பயந்துருவேன், என்னை பத்தி தப்பா நினைக்காது. நான் நினைச்சா இந்த நிமிஷமே இந்த ஊரை விட்டு போயிடுவேன். நீங்க எங்கேயும் போயிட முடியாது. அப்படி நீங்க எங்கேயும் போயிடக்கூடாதுன்னா உங்களை என் கண்ணு முன்னாடியே வச்சிருக்கேன். இந்த ஊர் எல்லையில இருக்கிற ஐயனார். ஐயனார் என்ன, போக விடாம தடுத்துருவாரா? ஐயனார் கோயில இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தடுத்துருவாங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியும். என்னால போக முடியும்டா, உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க கையை காலை கட்டி கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன். வந்த இடத்துல கை நீட்டிக்கிட்டு கொஞ்சம் மாதிரி மரியாதை தெரியுதாடா? அவனுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்காடா? எல்லாம் நீ கொடுக்குற இடம், நீ கீ கொடுக்குற, அதுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆடுறான். டேய், நீ முதல்ல மரியாதை நடந்தேடா. அவன் அக்கா கஸ்தூரியோட வாழ்க்கையை நீ கெடுக்கல. நீ மட்டும் கஸ்தூரியோட ஒழுங்கா வாழ்ந்துருந்தா அவன் உயிரே கொடுப்பான், தெரியுமா? உயிரா? இவனா? இவன் என் உயிரை எடுப்பான். பார், இன்னும் ரெண்டு நாள் தான் நான் இந்த ஊர்ல இருப்பேன். நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. என்ன வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யோ, நீ என்ன பண்ணியா? என்ன கவலையே? பார், இந்த கல்யாணத்துல உன்னால பிரச்சனை வந்தது, என் அக்கா விதவையானாலும் பரவாயில்லன்னு நான் உன்ன என்ன வேணாலும் பண்ணிடுவேன். பாத்தியா, பாத்தியா, இவன் சொல்றது என்ன அர்த்தம்? என்ன கொலை கூட பண்ணிடுவானே? விடு, ஒரு நிமிஷம். சரி, நீ கூறாவ, போதும், விடு. நாங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுன்னு சுத்தம். இல்ல, ஆளு விடுறா, போடா. போ, டேய், என்னடா போ, போ. என்னடா இது? அவன் தான் சின்ன பையன், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? அதுக்காக நான் காலில் விடுமா? எது சொன்னாலும் எடுக்க முடக்கா பேசிட்டு இருக்க. இன்னும் இருக்க போறது ரெண்டு நாள் தான், கொஞ்சம் சந்தோஷமா இரு. அப்படி முடியலன்னா சந்தோஷமா இருக்க மாதிரி நடிய, அதான் உன கை வந்த கலையாச்ச. போடா. டேய், தபர், உன் லக்கேஜ் இருக்கு, வந்து எடுத்துக்கோ. டேய், எடுத்துட்டு போய் வை. கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது, செய்யறதெல்லாம் தப்பு. ஆ,
அம்மா, நீ இல்லாத குறையே எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்பா ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துட்டாரு. இருந்தாலும் இந்த நேரத்துல நீ எங்க கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆயிரம் உறவு இருந்தாலும் அம்மாங்கிற ஒரு உறவுக்கு ஈடாகுமா? அம்மா, உங்க மடியில படுத்து கொஞ்ச நேரம் அழணும்னு ஆசையா இருக்குமா? எங்களுக்குதான் அந்த அதிர்ஷ்டம் இல்லாம போச்சு. பரவாயில்லம்மா, நீ எங்க பக்கத்துல இல்லாட்டி கூட தெய்வமா இருந்து எப்பவுமே எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு தனத்துக்கும் கஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. என் தங்கச்சிங்கிற வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். நான் கேட்கறதெல்லாம் இது ஒண்ணுதான்மா. நாளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்மா. எந்த பிரச்சனையும் வராம நீதான் தெய்வமா இருந்து பாத்துக்கணும். நீ பாத்துப்ப, எனக்கு தெரியும். என்ன கஸ்தூரி? அப்பா. என்னப்பா? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாப்பா, அம்மா மட்டும் இந்த நேரத்துல நம்ம கூட இருந்திருந்தா இந்த வீடே சொர்க்கமா இருந்திருக்கும்ப்பா. சரிம்மா, அங்க மாப்பிள்ள தனியா இருக்காரு, அவருக்கு என்ன வேணும்னு போய் கவனி. அவரை கவனிச்சுக்கிட்டுதான் சுரேஷ் இருக்கானேப்பா, அவன் பாத்துக்குவான். சரி, சுரேஷ் பக்கத்துல இருப்பான் இல்லையா? அங்கே இருந்து பாத்துக்குவான். ஏன்னா அவன் எங்காவது போயிட போறான். மாப்பிள்ள இல்லையா? அண்ணே, கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போனேம்மா. அங்க டெக்கரேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. உன் பையன் முரளி அங்கேயேதான் இருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாதுமா. ரொம்ப நல்ல பையன். உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கானே, உங்களுக்கு சேம வேற யாருக்கு செய்ய போறான்? ஐஸ்வரி, உன் புரிஞ்சு எங்க காணவே இல்ல. வந்துருவாருனே? என்னமா நீ வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா வரவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நான் அவரை நேரடியா கூப்பிடலன்னு ஏதாவது கோபத்துல இருக்காரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. நீ ஒண்ணு செய், அவருடைய போன் நம்பர் கூட நான் அவருக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஐயோ அண்ணே, வேண்டானே. அவர் என்ன கிளம்பி வந்துட்டு இருப்பாரு, நீங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே கல்யாண மண்டபத்துக்கு வந்துருவாருண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா வந்துருவாருண்ணே. அப்பா. அப்பா. ஆமா. மாமாவுக்கும் அத்திக்கும் ஃபோன் போடுங்க, இன்னும் அவங்கள காணோம். இல்லை பண்ணம்மா, இந்த மாஸ்டர்கிட்ட பேசினேன், அவன் ஊரில் ஏதோ ஒரு கோயில் விசேஷம் இருக்கா, அதை ஆரம்பித்து வச்சுட்டு வந்துடுறேன் எங்கிட்ட சொன்னான். அப்படியா? ஆமாம்மா, அந்த ஊர்லேயே எங்கள் மாமா தான் பெரிய மனுஷன். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அவர் தான் ஆரம்பித்து வைக்கணும்னு அந்த ஊர் ஜனங்க எல்லாம் சொல்லுவாங்க. பாத்தீங்களாண்ணே, நம்ம ஆயிரம் பேர் உறவு முறையில இருந்தாலும் கஸ்தூரிக்கு அவங்க மாமாவும் அத்தையும் தான் முக்கியம். ஆமா, அதுல என்ன தப்பு? எத்தனை பேர் இருந்தாலும் புருஷனோட அம்மா அப்பாவுக்கு தான் முதல் மரியாதை தரணும்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? கஸ்தூரி எப்படி பேசுறா பாத்தீங்களா அண்ணே. கடவுள் எனக்கு மூணு பொண்ணுங்களை கொடுத்துட்டாரு, இவங்களை எப்படி கரை சேர்க்க போறோம்னு நீங்க கவலைப்பட்டீங்க இல்லையா? இப்ப பாத்தீங்களா, மூணு பேருக்கும் நல்ல புருஷன் கிடைச்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்பா, அத்த சொல்றதும் கரெக்ட் தான். உங்க மூத்த மாப்பிள்ள சென்னையில பெரிய வேலையில இருக்காரு, தனத்தோட புருஷனும் ஓகேதான். ஆனா கஜா புருஷனை பத்தி ஒண்ணுமே சொல்லிய பையன்கிட்ட. கஸ்தூரி, நம்ம கஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற பழனி ரொம்ப நல்ல பையம்மா.